அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி பகுதியில் உள்ள மாதத்தேர்வு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அட்டவணையில் உள்ள சொற்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரே எழுத்து தொடங்கும் சொற்கள் எவை? கொல்லிமலை, கொடைத்தன்மை. அட்டவணையில் உள்ள இணைச்சொல்லை எடுத்து எழுதுக, கண்ணும் கருத்தும். ஊர், வில் இவை இடம்பெற்றுள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக, ஊர் தலைவர், தொலைவில். அட்டவணையில் உள்ள சொற்களை பயன்படுத்தி தொடர்கள் எழுதுக. நான் ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், நீங்கள் இதுதான் எழுதுன்னு கிடையாது, இந்த அட்டவணையில் உள்ள எந்த வார்த்தைனாலும் நீங்கள் பயன்படுத்தி எழுதலாம். எங்கள் வீட்டு தென்னை மரம் மிகவும் உயரமாக இருக்கும். ஊர் தலைவர், கொடைத்தன்மை உள்ளவர். அடுத்தது மகத்தேர்வு. தொடர்களை படித்து வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுக. இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அரசனுக்கு அழகு தருவது எது? அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் புகழ்ந்து கூறுவது ஆகும். கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளல் யார்? கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளல் வல்வில் ஓரி ஆகும். மூன்றாவது தொடரில் உள்ள ஒரே ஒலிப்பில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக, அணி, மணி. நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் யாவை? எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை போன்றவை நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் ஆகும். அடுத்தது மாதேவு. விளம்பரத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. இதை ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியின் பெயர் என்ன? நிகழ்ச்சியின் பெயர் இளம் படைப்பாளி ஆகும். சிறந்த படைப்பாளிகளுக்கு கிடைக்கும் பட்டம் இளம் படைப்பாளர் பட்டம். நீங்கள் இதில் கலந்து கொண்டால் என்ன செய்வீர்கள்? நான் இதில் கலந்து கொண்டு பாட்டு பாடுவேன். அடுத்தது அடுத்த மாதத்தேர்வு. இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நிர்வாக பதவிக்கு தொடர்பில்லாதது எது? பொழுதுபோக்கு. பாலன் தன் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதாக கூறினார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? பிறருக்கு பிரித்து கொடுத்தல். மக்களின் தற்போதைய தேவைக்கு மட்டுமே பயன்படலாம் என ஊர்தலைவர் எவற்றை கூறினார்? உணவு, செல்வம். அறுசுவை விரித்தெழுதுக. அறுசுவைனா ஆறு வகையான சுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு ஆகிய ஆறு சுவை. பூவண்ணன் செய்த செயல்கள் யாவை? பூவண்ணன் திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்தார். அடுத்தது மீனாவுக்கு உதவலாமா? குளத்தில் நீந்தும் மீன்கள், காட்டில் ஓடும் மான்கள், செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் காய்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். முயல் ஓடியது, நரிகள் பார்த்தன. வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன. எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன. புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. அடுத்தது செடியில் பூக்கள் பூத்தன, கொடியில் காய்கள் காய்த்தன. படியில் சிறுவன் ஏறினான், மடியில் சிறுவன் தூங்கினான். அடுத்தது என்ன இருக்கும் எழுதுங்களேன். மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு இறகுகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.